கடற்கரையில் கொட்டப்படும் கழிவுகளால் தொடர் தீ விபத்து. உடனடியாக நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை சுவாலோஸ் சூரியநாராயணமூர்த்தி சர்வீஸ் ரோட்டில் தினமும் 1000-க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் துறைமுகத்திற்கு சென்று வருகிறது. இந்த பகுதியில் பொதுமக்கள் மரத்துகள்கள் மற்றும் மருத்துவ கழிவுகளை தொடர்ந்து கொட்டி வருகின்றனர். ஆனால் தொடர் தீ விபத்து இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று திடீரென மரக்கழிவுகளின் இடையே மர்ம நபர்கள் பீடி குடித்து யாரோ ஒருவர் போட்டு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த பகுதியில் உள்ள அக்பர் என்பவர் கொடுத்த தகவலின் பெயரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ராயபுரம் அலுவலர் பரமேஸ்வரன் அறிவுறுத்தலின்படி பொறுப்பு அலுவலர் கௌதமன் தலைமையில் 10-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை போராடி அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சாலையில் தினமும் 1000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருவதால் தீப்பிடிக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் இந்த பகுதியில் குப்பை கொட்டுவதை தவிர்க்க வேண்டி விழிப்புணர்வு செய்ய வேண்டி அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.